பகவான்கிட்ட ஒவ்வொரு டைமும் நாமினேஷன் பண்ணும்போது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன், நீ எனக்கு இந்த தேர்தலில் நான் தோல்வி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. சில பேர் யோ தேவையில்லா வேலையா இதெல்லாம் போய் நிற்கிற எம்பினா என்ன வரப்போகுது உனக்கு பாரு. நோ சான்ஸ், அட்டாக் தான், ஹார்ட் அட்டாக் தான். அன்றைக்கு அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்கவே முடியாது மேடம், அதிர்ச்சியை தாங்கவே முடியாது. இதுவரை 1988 தேர்தலில் போட்டிட்டு வருகிறேன். என்னுடைய பஞ்சர் கடைக்கு டயர் கடைக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ தேர்தல் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தேர்தலில் போட்டி போட போகிறேன்னு. அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, யோ தேர்தலில் போட்டி போடணும், பெரிய பெரிய ஆளுங்க தான் போட்டி போட முடியும், பஞ்சர் ஓட்டுறவன் இதெல்லாம் போய் போட முடியுமா அப்படின்னு. அப்போ என்னோடய மனசில் வந்து ஓ பஞ்சர் ஓட்டுறும் போட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் முதன் முதல்ல தாக்கல் பண்ணேன். ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு எல்லாம் தயங்குறாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறலாம், ஆனால் அதுக்கு தடை கிடையாது. அப்புறம் தொடர்ந்து இதை முயற்சி பண்ணும்போது எனக்கு தோல்வியை தான் ரொம்ப பிடிக்குது. வெற்றிங்கிறது ஒருபோதும் கொண்டாட முடியாது, தோல்வியை தாங்கிட்டே இருக்கலாம். அடுத்த தோல்வி 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 அப்படி அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்கும் போது தான் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. இதுவரை நான் பாஜுபாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏ கே ஆண்டனி, பைலாரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ் எம் கிருஷ்ணா, விஜயமல்லையா, சதானந்த கவுடா, ஜெகதீஷ் சட்டர், கே ஆர் நாராயணன், அப்துல் கலாம், பிரதீபா பட்டேல், பிரணப் முகர்ஜி, தற்போதைய திரௌபதி மும்மு, தன்கர் இவங்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். எனக்கு வந்து என்னுடைய முன்னாடி இருக்கிற எதிராளி யாருன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணும் அவ்வளோதான். அதில் வெற்றியோ தோல்விங்கிறது ஜனங்கள் தான் முடிவு பண்ணும். என் மனசில் நினச்சிக்குவேன், ஓ இந்த டைம் வந்து இவர் தான் விஐபி. இப்போ என்னுடைய மனசில் வந்து சுரேஷ் கோபியை வந்து டிக்ளேர் பண்ணோடனே ஓ பிஜேபியோடைய லீடர் அண்ட் சுரேஷ் கோபி கூட ட்ரிசூரில் கண்டெஸ்ட் பண்ணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவேன். இது வரைக்கும் நான் சுமார் 1 கோடி ரூபா என்னுடைய சொந்த உழைப்பை நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் தேர்தலுக்காக. 1 கோடி ரூபா 36 வருஷத்தில். இல்லை மேடம், இல்லை பண்ண பரவாயில்ல, அப்படியே டோட்டலாக போவோம், வணக்கம் வைப்போம், போட்டு இது பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்காக பர்பஸாக வந்து பெரிய இதெல்லாம் பண்ணி நான் கேம்பெயின் பண்ணதெல்லாம் படிப்பேன். ஸோ அப்போ இந்த டைமில் அப்பாவுக்கு நான் சப்போர்ட்லாம் கிடையாது, எனக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை, தெரியாது. ஸோ எதுக்காக இது விஷயம் நிற்கிறாரு, தேவையில்லாமல் ஏன் நிற்கிறாரு அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தான். ஸோ நான் டிகிரியெலாம் முடிஞ்சு ஒரு ஜாபுக்கு போகும்போது ஸோ அப்போ தான் அப்போட வேல்யூ தெரியுது. ஸோ எங்கே போனாலும் நேம் சொல்லும்போது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ரெகக்னிஷன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன், யார் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் இருப்பேன். இந்த எலெக்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு எலெக்ஷன். இப்போ இது வந்து உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நான் 2 தொகுதியில் தாக்கல் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸைட்டட் தான். இல்லை இது இப்போ இது அரசியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக கிரிட்டிக்கலாக இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் வந்து உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் எப்படி இருக்கும்.
படந்த கால தேர்தலுக்கெல்லாம் வித்தியாசமான தேர்தல் இப்போ நடக்க போகுது.